வணக்கம் பெப்பர்ஸ் டிவி நேயர்களே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டே வரும். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன நாம் சொல்ல போகிறோம்? எனக்கு படிக்கிற பழக்கம் நிறைய இருக்குங்க. அது மாதிரி ஒரு கதை ஒன்று படித்தேன், அதை உடனே உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த கதை வந்து வெளிநாட்டில் நடக்கிற ஒரு கதை. அங்கே ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ், அங்கே முதல் நாள் மாணவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஒரு பெரிய ஹால், அந்த ஹாலில் நிறைய பேர் இருக்காங்க. முதல் நாள் கல்லூரி ஆரம்பிக்குது. அந்த கல்லூரியுடைய தலைவர் பிரின்ஸிபல் வரார். வந்து அந்த அத்தனை மாணவர்களையும் பார்த்து, வெல்கம், உலகத்தின் சிறந்த காலேஜுக்கு, யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் எல்லாரும் படிக்க வந்திருக்கீங்க. இங்கே நீங்கள் உள்ளே நுழைஞ்ச இந்த முதல் நாளும் கடைசி நாள், நீங்கள் படிப்பை முடித்து இங்கேருந்து போகிற கடைசி நாள், உங்களை இந்த யூனிவர்சிட்டி உங்கள் வாழ்க்கையும் உங்களையும் மாற்றி அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், உறுதி கொடுக்குறோம் நாங்கள். ஏன்னா இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்கிறார். இவங்க அதை தானே நாம் எல்லாருமே எதிர்பார்ப்போம். படிப்பு, கல்வி நமக்கு வந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? நாம் எதிர்பார்க்குற மாற்றம் என்னது? பணம் சம்பாதிக்க உதவுற கல்வி, நல்ல வேலை தேடி நல்ல பணம் சம்பாதிக்கிற கல்வி வேணும் அப்படின்னு இல்லையா? அந்த யூனிவர்சிட்டி கொஞ்சம் வித்தியாசமான யூனிவர்சிட்டி. எப்படி? அந்த பிரின்ஸிபல் என்ன சொல்கிறாரு, அங்கே வந்திருக்கிற மாணவர்கள் எல்லாரையும் பார்த்து, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் ஒரு வேலை பண்ணணும். என்ன வேலை? இங்கே குழுமி இருக்கிற அத்தனை பேரில் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்களை விட்டுட்டு தெரியாத ஒருத்தரை நீங்கள் ஃப்ரெண்டு பிடிக்கணும், அதுதான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். ஐஸ் பிரேக்கிங் செஷன்னு ஒரு ஒரு இன்ஸ்டியூட்லேயும் வைப்பாங்க, ஒரு ஒரு காலேஜ்லேயும் வைப்பாங்க. அதனால தான் ஃப்ரெஷர்ஸ் டே அப்படின்னு அதை வந்து கொண்டாடுறது. இப்போது ஃப்ரெஷர்ஸ் டேனா புதுசாக வந்தவங்க ஒரு தயக்கத்தோட ஒரு பயத்தோட அந்த கல்லூரிக்குள்ளே வருவாங்க. அதையெல்லாம் இல்லாமல் சகஜமாக நீங்கள் பழகுங்க, சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது, நல்லா எல்லாருமே வந்து ஒரு நண்பர்களாக இருந்து மாணவ பருவத்தை என்ஜாய் பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு அடையாளமாக தான் ஃப்ரெஷர்ஸ் டே கொண்டாடுவாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் முதல் நாள் அவங்க கொடுத்த ஒரு ஐடியா இது. நீங்கள் ஏற்கனவே பரிச்சயமாகாத ஒருத்தரை நீங்கள் நண்பராக்கிக்கணும். ஒரு மாணவர் எழுந்து, யாரை நண்பராக்கிக்கிறது, அழகான பொண்ணையா இல்லை ரொம்ப வசதியாக பணக்காரனாக இருக்கிற ஒரு பையனையா அப்படின்னு அப்படியே தேடிட்டு இருக்கும்போது ஒரு கை அவருடைய தோல் மேலே விழுது. திரும்பி பார்க்குறார். அந்த கை பார்த்தா தோலெல்லாம் சுருங்கி ரொம்ப வயசானவங்களுடைய கை மாதிரி இருக்குது. திரும்பி அந்த கையுடைய உடம்பு முகத்துக்கு சொந்தக்காரரை பார்த்தா ஒரு மூதாட்டி சிரிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. புத்தம் புதிய ரோஜாப்பூ, அன்னைக்கு பூத்த ரோஜாப்பூ எவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த புது ரோஜாப்பூவை, அன்னைக்கு பூத்த ரோஜாப்பூவை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறது புரியும். அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியோட அந்த மூதாட்டியோட முகத்தில் ஒரு சிரிப்பு இருந்தது, ஒரு புத்துணர்ச்சி இருந்தது, கண்ணில் ஒரு தேஜஸ் இருந்தது. அதை பார்த்து அப்படியே இந்த மாணவன் மயங்கிடுறான். பாட்டி, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க நீங்கள் அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், யாரோ பேரம் பேத்தி படிப்பாங்களோ அப்படின்னு. ஆனால் அந்த சந்தேகத்தை உடச்சேறிகிற மாதிரி அந்த பாட்டி சொல்கிறாங்க, ஹாய், என் பேர் ரோஸ், நான் இங்கே படிக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. பாட்டி, படிக்க வந்திருக்கியா நீயா? ஆமாம், படிக்க வந்திருக்கேன். எத்தனை வருஷ கனவு அப்படின்னு கேட்குறான் ரொம்ப நக்கலாக. அதுவா, நான் வந்து சின்ன வயசுலேருந்து நினச்சிட்ருக்கேன் காலேஜில் போய் படிக்கணும்னு, அந்த கனவு இப்போ நினைவாகுதுன்னு வச்சுக்கோ. ஏன், காட்டுக்கு போகிற வயசில் உனக்கு கல்வி தேவையா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். ஆனால் அவங்கக்கிட்ட அதை சொல்லாமல், ஓகே ஓகே, எதுக்கு வந்திருக்கீங்களா நீங்கள் காலேஜில் படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறான். அதுவா, ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு அப்படியே கல்யாணம் பண்ணிவிட்டு பணம் சம்பாரித்து சொத்து சேர்த்து அப்படின்னு அந்த பாட்டி சொல்லி சிரிக்கிறாங்க. இவனுக்கு புரிஞ்சிடுது, பாட்டி நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சரி பாட்டி, வாங்க நம்ம அப்படியே கேன்டீன் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த மாணவன் அந்த பாட்டியோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருக்கான்.
அவங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமாக பழகிறாங்க. அவங்கிட்ட மட்டும் இல்லை, அவங்களுடைய வகுப்பில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த ரோஸ் மூதாட்டி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சு போகிறாங்க. எல்லாரும் அந்த பாட்டியை, ஒரு நாள் அந்த பாட்டி வரலனா கூட எல்லாரும் அந்த பாட்டியை தேடுற அளவுக்கு அந்த பாட்டி அந்த இளம் மாணவர்கள்கிட்ட பழகி அவங்க மனசில் இடம் பிடிக்கிறாங்க. கூத்துக்கு கூத்து, கேலிக்கு கேலி, படிப்புக்கு படிப்பு, இதையும் தாண்டி அந்த பாட்டியுடைய முதிர்ந்த அனுபவத்தை அந்த பிள்ளைங்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு ஒரு தோழி போல இருந்து அவங்க சொல்கிறாங்க. அவங்க 87 வருஷமாக படித்த வாழ்க்கையை அந்த மாணவர்களுக்கு அழகாக சொல்கிறாங்க. நாட்கள் போகுது, வாரங்கள் போகுது, கடைசி நாள், காலேஜ் கடைசி நாள் அதுவும் வருது, கிராஜுவேஷன் டே. எல்லாருக்கும் பட்டமும் கொடுக்க போகிறாங்க. அந்த சமயத்தில் அந்த பாட்டியை ஸ்பெஷல் கெஸ்டாக பேச அழைக்கிறாங்க. அப்போ அந்த பாட்டி தட்டு தடுமாறிக்கிட்டு கண்ணில் நீர் தழும்ப மேடை ஏறி வந்து நிற்கும்போது, இப்போ மூதாட்டி இல்லையா கை நடுங்குது, அவங்க தயார் பண்ணிட்டு வந்த, பக்கம் பக்கமாக தயார் பண்ணிட்டு வந்த அந்த ஸ்பீச் கீழே விழுந்துடுது, பேப்பர்லாம் கலைஞ்சிடுது. ஓ, அதை குனிஞ்சு எடுக்க வேண்டாம், விடுங்க, நான் என்ன நினைக்கிறேனோ அதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ இருக்கிற நாம இந்த கனவு எனக்கு ஒரு பெரிய விஷயம். முதல்ல கோர்வை இல்லாமல் பேசுகிறாங்க பாட்டி, எல்லாருக்கும் புரியல. அப்புறம் பாட்டி பொறுமையாக பதட்டத்தை குறைச்சிக்கிட்டு சொல்கிறாங்க, நான் 87 வயசு ஆகுது எனக்கு, அப்படின்னா சின்ன வயசில் கண்ட கனவு எனக்கு இப்போ நினைவாகுது. இந்த வயசில் எனக்கு படிக்கிறதுக்கு அட்மிஷன் கொடுத்த இந்த காலேஜுக்கு நன்றி. இந்த அட்மிஷன், இந்த காலேஜ்னால எனக்கு கிடைச்ச இத்தனை நண்பர்களுக்கு எனக்கு ரொம்ப கோடானு கோடி நன்றி, கடவுளுக்கு நன்றி. நான் வந்து என்ன பண்ண போகிறேன் படித்து இந்த வயசில் அப்படின்னு என்னை பார்த்து கிண்டல் பண்ணாமல் என்னுடைய வயசுக்கு மரியாதை கொடுத்து, என்னுடைய அனுபவத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து, என்னையும் அவங்களுடைய வயசுக்கு சின்ன பொண்ணு மாதிரி நடத்தின என் நண்பர்கள், மாணவ மணிகள் அத்தனை பேருக்கும் நன்றி. எனக்கு பொறுமையாக பாடம் சொல்லி கொடுத்த என் ப்ரொஃபஸர்களுக்கு நன்றின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க, மூணே மூணு விஷயந்தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாம் எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா மூணே மூணு விஷயத்த செஞ்சால் போதும். என்னது? முதல் விஷயம், கண்டிப்பாக சிரிங்க. தினமும் அவங்கவுங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நகைச்சுவை சம்பவத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, நகைச்சுவை நகைச்சுவை, இந்த நகை சுவை இல்லைங்க, இந்த நகையோட சுவையை ரசித்து சிரிங்க. வாய்விட்டு சிரிங்க, கைத்தட்டி சிரிங்க, உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற குழந்தைத்தனத்தை வெளியே கொண்டு வந்து ஆஹாஹான்னு சிரிங்க. சிரிச்சா நோய் பறந்தே போயிடும். அடுத்தது, ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஒரு கனவை வச்சுக்கோங்க, அந்த கனவை பார்த்து தொடர்ந்து ஓடி போங்க. நீங்கள் அந்த கனவை தேடி ஓடினாதான் நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கே அர்த்தம். நம்மளாம் நிறைய பேர் கனவே இல்லாமல் தொலைச்சிட்டு நடமாடும் பிணங்களாக இருக்கும், அந்த மாதிரி இருக்காதீங்க. மூணாவது விஷயம், நீங்கள் ஏதாவது ஒன்று செய்தே ஆகணும்னு நினைக்கிறீங்களா, அதை தைரியமாக செய்யுங்க. வயசு ஆக ஆக, வருஷங்கள் ஓட ஓட வயசு ஆகும், ஆனால் உங்களுடைய அறிவின் முதிர்ச்சி அப்படியே நின்று போயிடும். அதனால ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு சேஞ்சை உருவாக்கிக்குங்க. பிரிங் ஃபார் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எ சேஞ்ச் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. கடைசியில் கிராஜுவேஷன் வாங்கிட்டு பட்டம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அந்த பாட்டி இறைவனடி சேர்ந்துடுறாங்க. ஆனால் அந்த பாட்டியுடைய நினைவு அந்த காலேஜில் படித்த 2000 மாணவர்கள் மனசில் பசுமையாக நின்று போச்சு. ஒரு மாணவரும் அவருடைய வாழ்க்கையில் ரோஜா பூவை பார்க்கும்போதெல்லாம் அந்த ரோஸ் பாட்டியோடைய, மூதாட்டியுடைய ஞாபகம்தான் வருது. இனிமே இந்த கதையை கேட்ட பார்த்த அத்தனை பேருக்கும் ரோஜா பூ பார்க்கும்போதெல்லாம் அந்த மூதாட்டியோடைய ஞாபகம் வரும் இல்லையா? அதே போல் அந்த மூதாட்டி சொன்ன மூணு விஷயங்களையும் மனசில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை நாளை வேறு ஒரு புதிய கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.